வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், தமிழ் கேமிங் ஐலைட் சேனல் இருந்து கோஆப் ஸ்டோரி கேம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே வரக்கும் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசா பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்மாதிரி அது முன்னாடி இது சும்மா ஒரு ஐடியா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்களுக்கு நீங்க இன்னைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு இதாக அனுப்பியிருக்காரு. இது ஃபுல் ஒர்க்ஷன் ஃபுல் ஒர்க் அவர் கம்ப்ளீட் பண்ணாடி எனக்கு தெரிஞ்சு இதாக இருக்கும். அது கேமரா கொஞ்சம் என்ன பண்ண முடியலாமா உங்களை மாதிரியே பிரச்சனை. இது இன்னும் இதெல்லாம் வாய்ஸ் நம்ம ஒவ்வொரு கமெண்ட் கொடுப்போம். சீனி சாமி என்ன கொஞ்ச நாள் ஆலய காணும் அந்த வேலை ஓ இருக்கு. இப்போ என்ன அந்த கிழவன் ஆலய காணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தனியும் ஒரு வீடியோ அவரு பண்ண ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காரு. இதோ இப்போ இது மாதிரியே எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப். இது வந்து நான் வந்து ப்ளூ இடது பக்கம் இருக்கிறதுனா ப்ரேம் வந்து ப்ளூ கலர். இது ரூம் பண்ணியிருக்காங்க. ஆ வாங்க இங்கே வரேன். இட்டாக்ஸோ பார்த்துருப்பீங்களா? லேயர் 1 இந்த சைடு. அதே மாதிரி வந்து இப்போ நம்மள வச்சு பண்ணியிருக்காங்க. தமிழில் வரும். ஓகே ஓகே போயிட்டாங்க. ஆ வா. நினைக்கிறேன் என்னன்னு தெரியல. இந்த இது எல்லாமே அந்த டிவி சமையல் வேலையா தான் இருக்கும். மறந்துட்டோம் போல. கிளட்டு போயில உன்னை பத்தி பேசுறது இப்படி பண்ணிட்டு நம்ம எங்களை சுருக்கிட்டா டிவி சாமியாரு அதனால குட்டியா இருக்கீங்களா? இது இன்னொரு வருஷம் நான் இது பண்ணிருக்காரு எங்களுக்கு டவுன்லோட் போட்டு இங்க பாருங்க. நாங்க வச்சிருக்க ஜாய்ஸ்டிக் அந்த ஆரஞ்சு கலர் ஜாய்ஸ்டிக் ஆக்சுவலா எங்க ரூம் ஸ்பீக்கர் பாருங்க. ஸ்பீக்கர் பண்ணிருக்கேன் உனக்கு அது அப்படியே காமிக்குது. பட்டனு என்னங்க பட்டனு கேன்சல் அந்த கண்ட்ரோல் உனக்கு அப்படியே காமிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி செஞ்சு எனக்கு ஒரு பெஸ்ட் அமிச்சாரு. நாங்கள் டைம் இல்லாதனால சரி இதே உங்களுக்கு அமிச்சு இங்கே புரிஞ்சு தெரியல. இப்போ இந்த ரூமில் முன்னாடி செக் பண்ணும்போது அது வந்துச்சு காமிச்சதே. ரீசார்ட் இருக்கா பாருங்க. ஸ்டார்ட் ரீசார்ட் அது ரீசார்ட் இல்லை கேமில். ஓ க்ளோஸ் பண்ணிட்டு அதை டக்குனு வந்துருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரணும்ல. அப்படியா? இதுக்கு வந்து பார்த்தீங்களா? இங்கே வா இங்கே வா. எங்கே இருக்கேன் தெரியலையா. இதான் இங்கே இதுதான் அந்த கேமரா நல்லா ஒரு சொன்னார் பண்ணியிருந்துருக்கலாம் பிறகு. அது டைம் டவுன்லோடு பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆனிச்சு. ஆண்டு அதை குச்சிட்டு இருக்கேன். இருக்குமாடுச்சு அவ்வளவுதான். இது சும்மா ஒரு கார் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. கார் ஓட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க.
இது எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா வந்து அவர் ஐடியாஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த கேம் தான் அவர் வந்து பண்ண போறாரு. இது வந்து இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, இது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் புரோட்டோடைப்ங்கிறது என்னன்னா இந்த ஆல்பா அதுக்கெல்லாம் முன்னாடி சும்மா ஒரு டிசைன். உங்களால பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப மட்டும் பண்ணது இது ஒரு 100 MB கேம். இன்னும் ஆடியோ அதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லா வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணா ஒரு 3D கேம்ல வர மாதிரி இருக்கும். ஆமா வணக்கம் தமிழ் கேமிங். நாங்க வெப் மட்டும் பிரேம் டே நாய பண்ணா சும்மா இப்படி பண்றேன்னு சொல்றாங்க பாருங்க ப்ரோ. சும்மா இருக்கலாம் ப்ரோ, எந்த கடைக்கில போய் அரிசி வாங்குறேன்னா கல் எடுத்துக்கு போட்டாங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா ஒரு பூச்சி ஒண்ணு இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூச்சி நான் படுத்துருக்க நேரமா பார்த்து கடிச்சு வச்சு போயிரு. இந்த கண்ணை மட்டும் ஓ அத வீங்கி இருக்கா கண்ணு வேணும் கேட்டியாமே. அந்த மாதிரி ரெண்டாவது வாட்டி கடிச்சு வச்சு போயிருக்கு. அதை விடுங்க, அந்த பூச்சா முக்கியம், அந்த பூச்சி முக்கியம், இந்த பச்சு முக்கியம் இல்ல. இன்னைக்கு என்ன நமக்கு முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம 13வது ஆண்டை வந்துட்டு நம்ம வந்துட்டோம். அது காரணம் நீங்க 13 வருஷம் நாங்க பண்றது பெரிய விஷயம் இல்ல. 13 வருஷம் சலிக்காம இதுல அநேகமா நிறைய பேர் 10 வருஷம் பார்த்துட்டு இருப்பீங்க, 9 வருஷம் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட வந்து அப்ப லைவ் பண்ணாங்க, இன்னும் லைவ் பண்ணிருக்காங்க. என் கூட தொடர்ந்து இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஒரு கேம் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நமக்கு ஆசை இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன மினி கேம் நம்ம காட்ட போறோம். நம்ம கேம் வந்து ஒரு ஸ்டோரி கேம். ஸோ ஸ்டோரி முழுக்க வரும், பட் அதுல நிறைய மினி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் இப்ப பாக்க போறோம். ஸ்ட்ரைட் நம்ம கேம் குள்ள போயிடலாம். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மினி கேம்ஸ், ஒரு 20+ மினி கேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நம்ம தமிழ் நம்ம சின்ன வயசுல பார்த்தது அந்த மாதிரி கேம்ஸா தான் இருக்கும். இந்த இடத்துல முதல்ல இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போது இந்த மினி கேம்ஸ் மட்டும் காமிச்சாலும் நீங்க வந்து இதே மாதிரி தான் கேம் இருக்கணும்னு இப்படியே இருக்காது. இது ஒரு பார்ட் ஆஃப் தி கேம். ஒரு ஹீரோ என்ட்ரி பாருங்க ப்ரோ. டடன் 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 ஓ அந்த மாதிரி. இப்போ நான் வரேன்டா. எங்கடா இருக்கு நீ? ஸ்கிரீன் கன்சிடர் பேரு. ஓ அந்த மூஞ்சி முன்னாடி வந்தா க்ளோஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் சூப்பர் சொல்லல முத பா. ஃப்ரெண்ட்ஸ் இதா நான் என்ன உங்களுக்கு தெரியும் பிரேம் ப்ரோ அப்படியே இருக்கு. பிரேம் முதல்ல இந்த சுற்றுப்புறத்தெல்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் என் கண்ணுக்கு போடுது. ஸோ இது பார்த்தலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு கார்ட்போர்ட் பெட்டிக்குள்ளார ஒரு பிளே கிரவுண்டு செட்டப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு எதுக்கு இது வச்சுருக்காங்கன்னா சும்மா இல்லை, மேலே ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. இது ஒரு ஸ்டேடியமாக இருக்கிறதுக்கு லைட்டை தாங்கு பிடிக்க இங்கே ஒன்று இருக்கு. இந்த கோட்டை அடைக்கிறதுக்கு சாக்லேட்னு சொல்லிட்டு தமிழ்ல கவர் இருக்கு. ஒரு கார்போர்ட் அட்டை. ஆமா அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா என் தலைக்கு மேல பாருங்க அந்த இடத்துல வந்து இந்த சீடுங்க இட்லி பூ. இது ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது வீட்டுல தெரிஞ்சா அம்மா அப்பட கேளுங்க. சின்ன வயசுல பார்த்ததெல்லாம் அப்புறம் இந்த சைடு 4 கார்னர்லயும் பாத்தீங்கன்னா அந்த லைட்டை வந்துட்டு தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் பரிச்சயமானது. ஆமா கம்பெனி பேர் வச்சா நமக்கு இதாயிரும். அந்த கம்பெனி வந்து ஒரிஜினல்னு போட்டிருப்பாங்க. நம்ம டூப்ளிகேட் உங்களுக்கானது. இது ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க. இது ஸ்கேன் பண்ணி உங்களுக்கானது இருக்கும். உங்களுக்கானது. ஆமா அப்பலமே இருக்கா ஸ்கிரீன்லயும் காமிக்கிற மாதிரி பக்கத்துல. இத பாருங்க உள்ள இருக்கிறத ஸ்கேன் பண்ணுங்க. ஒரு அதிர்ஷ்ட பிரைஸ் காத்திருக்கு. இங்க தமிழ்ல திருக்குறள் எழுதிருக்கு. இங்க முருகராஜ் இந்த பேர் இங்கே கேட்ட மாதிரி இருக்கும். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நிறைய பேர் வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ் பயன்படுத்தாம மியூசிக்கல் கருவியா பயன்படுத்தினால அதை அடிச்சுட்டு நம்ம மியூசிக்கல்னு வச்சிருக்க மாதிரி. அடுத்து இங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி. இந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல என்னென்ன பிளான் நமக்கு பரிச்சயப்பட்ட பிளான்ஸா இருக்கும். நம்ம வீட்டுல என்ன பயன்படுத்துறாங்க அதுதான் ஆளுங்களுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரிதான் ஃபுல்லுமே இருக்கும். எல்லாமே வந்துட்டு தனி எல்லாமே செஞ்சது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெவலப்பர் தான் ஃப்ரம் ஸ்கிராச் எல்லாம் பண்ணிட்டாங்க பண்றவங்களும். இது தக்காளி பழம். ஏன் சைடுல தக்காளி பழம் செடி தக்காளி பழம் இந்த மினிக்கிறது என்னன்னா பின்னாடி வரேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு வந்து தாங்கி பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல். அடிஸ்கேல் ஏன் சொல்ற ஸ்கேல். இதுல வாங்காத அடியாடா. அப்புறம் இந்த இடத்துல வந்து இது ஒரு ஒரு 3 பிடிக்கும். இந்த சாக்லேட் வந்து பொட்டி கட்டி வாங்கி சாப்பிட்டு போவோம். அந்த இதுக்கான தான் இங்க நிறைய பேருக்கு தெரியும். அது அப்படி திரும்ப மாதிரி இருக்கும். ஆமா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பேருக்கும் நம்ம தமிழ்ல காப்பி கரெக்டா. அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பென்சில். இந்த பென்சில் நிறைய பேர் வந்துட்டு ஓ அந்த பூப்பட்ட பென்சில் பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல 3 இல்ல 4 லெட்ஸ் எல்லாம் தான் ஆசியா வருது. அந்த கேல் பென்சில் நாங்கள தடவே மாட்டோம். அப்புறம் பெரிய மீட்டப் பண்ண வச்சிருப்போம். அப்ப நேர்ல வந்து
நீங்க அதை புள்ளி எடுத்து நாங்க காமிக்கலாம் ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஒளி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்துல போன வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு பாப்போட் வந்து ஏழுக்கள் விளையாட்டுன்னு சொல்லிட்டு, இந்த விளையாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல விதிமுறைகள் மாற்றம் எழுத்துங்க. இப்ப ஒருத்தர் கண்டுபிடிச்சு அழுத்திட்டாருன்னா நம்ம கேம்ல எங்க தூரமா இருந்தா அவங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும், ஒருத்தர் வந்து கேம் ஃபைண்ட் பண்ணிட்டாரு சொல்லிட்டு. அப்ப நம்ம இன்னொரு பிளேயர் வந்துட்டு பக்கத்துல ஓய் எழுத்து வரைக்கும் இருக்கும். இந்த விளையாட்டின் பெயர் ஏழுக்கள் விளையாட்டு. இந்த விளையாட்டின் விதிமுறை என்னவென்றால், உங்களில் ஒருவர் ஏழு கற்களை கண்டுபிடித்து களத்தின் நடுவே அடுக்க வேண்டும். மற்றொருவர் அவர் கையில் இருக்கும் அந்த கனிகளை கொண்டு கல்லை அடுக்குவரை ஐந்து முறை அடிக்க வேண்டும். களத்தில் சந்திப்போமா? முதல்ல நாய் அடிக்கிற மாதிரி கல்ல கொண்டு அடிக்க போறேன். எந்த காசு சுத்தினாலும் இவனுக்கு சுத்தற மாதிரி தெரியல. ஏன்னா கல் எடுக்கிறதா வேலை, நான் கல் எடுக்கிறவன அடிக்கிறவன் ஏழு கல் தேடி வைக்கணும். நான் ரெடி கொடுத்துறேன். இப்ப நான் ரெடி கொடுத்தா நான் ரெடி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எடுத்தாரா கஷ்டமாச்சுருவாங்க. நீங்களும் ஓடுறதுனால அப்படியே நின்று அடிக்கணும். வச்சுதான் வரப்போது வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி பெரிய ஆளாக இருந்துட்டு எப்படி சின்னதா நாங்க வந்தோம், அதுலயும் நம்ம ஒரு ஸ்ட்ரீமிங் கேம் ஸ்ட்ரீமர்ஸ் தான் நம்ம இருப்போம். எப்படி இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், வழியில நம்ம சைஸுக்கு இருக்க உயிரினங்கள்லாம் நமக்கு எப்படி உதவி செய்யுதுங்க, இல்ல ஆபத்தா இருக்குதுங்களா அப்படிங்கறத நீங்க பாக்க போறீங்க. நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்க போது, நிறைய கலெக்டபிள்ஸ் இருக்க போது, நிறைய மினி கேம்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த மினி கேம்ஸ் எல்லாம் ஆப்ஷனல் தான். குறிப்பிட்ட விஷயங்கள் நிறைய இருக்க போது. நம்பூர் விளையாட்டு எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, நன்றி ப்ரோ. இது வரைக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம். வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகமே வெளியே வரும். இவங்க ரெண்டு பேருக்கும் இது வரைக்கும் பல ரூபங்கள்ல சண்டை வந்திருக்கு. ஒரு நாள் என்ன, இந்த பிரேம் பையன் லைவுக்கு 15 நிமிஷம் இருக்கும் போது பிசிக்கு விண்டோஸ் அப்டேட் கொடுத்துட்டான், அதனால லைவ் கட்டு. இன்னொரு நாள் என்ன, விவேக் லைவுக்காக நடந்து வந்துட்டு இருக்கும் போது வயர் தடுக்கி கீழே விழுந்துட்டான்.
பயப்படுத்தல அவனுக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அவன் விழும்போது வயர் தடிக்கு விழுந்ததுனால அந்த வயரோட பிளக் உடைஞ்சிருச்சு. அதனால லைஃப் கட்டு பிசி கிராஷ் மைக் ப்ராப்ளம்னு தினமும் டிசைன் டிசைனா ப்ராப்ளம் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் அப்புறம் சரி நிம்மதியா லைஃப் பண்ணலாம்னு உக்காந்தா விவேக் பிசி எப்படி ஆஃப் ஆச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பிரேம் சைடுல உட்காந்து பயந்துகிட்டு இருந்தான் பிரேம் பயப்படுறதுக்கு தெரிஞ்சது. அதனால பழைய சண்டையெல்லாம் சேர்ந்து இன்னும் பெருசா ஆகிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இவங்க நார்மலா லைவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்து விசித்திரமா ஏதேதோ சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. இவங்க அதை கண்டுக்காம லைவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னது ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தம் அந்த வீட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் கேட்கல, அடிக்கடி அந்த வீட்ல இருந்து ஏதோ கேட்டுதான் இருக்கு. லைவுக்கு சில செகண்ட்ஸ் முன்னாடி மறுபடியும் லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஸ்டார்ட் ஆகுது, சிஸ்டம் ஆஃப் ஆகுது. கண்டிப்பா இதுக்கு காரணம் பிரேமா தான் இருக்கும்னு விவேக் சந்தேகப்படுறாரு. ஆனா அந்த வாட்டி அது பிரேமோட தப்பு இல்ல. சத்தியமா நான் இல்லங்க, லைவுக்கு முன்னாடி இன்வெர்டர் எல்லாம் செக் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சது ஈபியான வேலையதான் இருக்கும். திடீர்னு பெரிய வெளிச்சத்தோடையும் சத்தத்தோடையும் அவங்க முன்னாடி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டல்ல இருந்து இதுவரை அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள் அவங்க முன்னாடி தோணுது. விவேக்கும் பிரேமும் இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற அந்த பொருள் அவங்க ரெண்டு பேரோட கவனத்தையும் ஈர்த்தது. பிரேம் ஒரு ஆர்வத்துல அந்த பொருள்ல இருந்த ரெட் பட்டனால அதுல இருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் அவங்க ரெண்டு பேரையும் மயக்கடிக்க வச்சிருந்த. கண்முழிச்ச பிரேமுக்கு அவனை வரவேற்க ஆச்சரியங்கள் காத்திருந்தது. இங்க என்னதான் நடந்துச்சுன்னு ரெண்டு பேரும் குழப்பத்துல இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி இருந்த மானிட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த உருவம் பாக்குறதுக்கு முடி நரைச்சு வயசான ஒரு மகானாய் போல இருந்தது. கதை சொல்லும் குழந்தாய், ஒரு நிமிடம், இது பித்தநரை. ஓ சாரி, பித்தநரையோட ஒரு இளமையான மகானை போல இருந்தது. அந்த மகான் தன்னை டிவி சாமியார்னு அறிமுகப்படுத்திக்கிட்டார். பல பிரபஞ்சங்களையும் அண்டங்களையும் கடந்து உதவுவதற்காக வந்துள்ளேன் அப்படின்னு சொன்னாரு. குழந்தைகளே, நான் தான் டிவி சாமியார், பல பால்வெளி அண்டங்களை கடந்து உங்களுக்கு உதவ வந்துள்ளேன். குழப்பத்துல டிவி சாமியார பாத்துக்கிட்டு இருந்த விவேக்கும் பிரேமுக்கும் இங்க என்ன நடந்ததுன்றத டிவி சாமியார் அவங்களுக்கு விளக்கமா சொன்னாரு. உங்களுக்கு முன்னாடி இருக்கும் இந்த கருவிதான் உங்களை சிறிதாக மாத்தியது. இந்த கருவி வைத்து நீங்கள் பெரிதாகவும் ஆக முடியும். ஆனால் அதற்கு ஒரு சில பாகங்களும் அதை செயல்படுத்த மின்கலமும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த டிவி சாமியார் மானிட்டர்ல இருந்து மறைஞ்சிட்டாரு. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. பயங்கர ஷாக்கிங்காவும் இருந்தது. நம்மளை சுத்தி எவ்வளவு திறமையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஒரு கேம் டெவலப்பர் இருக்காரு, எல்லாருமே இருந்தாங்க. ஒரு கேம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த செட்டப், அந்த வீடு, அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அப்படியே வச்சு பண்ணியிருந்தாங்க. செமையா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா ஒரு கேமரா யூடியூப்ல லைவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவங்க வந்து இப்ப ஓனா கேம் கிரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு, எப்பவுமே நானே கேம் விளையாடும் போது அந்த இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி ஸ்கிப் ஸ்கிப் கொடுத்துட்டு போயிட்டே படிக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி வந்தாலே ஒரு கடுப்பா இருக்குமா. இப்ப அது வந்து நம்ம இதுல தங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ வரும்போது சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு, நமக்கும் விளையாடுறதுக்கு. இப்ப எனக்கு இந்த இன்ட்ரோ வந்து இவங்க சொல்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிவிடும், பட் இந்த இன்ட்ரோ ஆர்வமா பாப்போம் போல. இது இன்ட்ரோ கூட அவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி டெல்லிங்கும். அதாவது நீ திரும்ப இப்ப சிஸ்டம்ல உட்காந்து கேம் விளையாடணும்னா, நீ குட்டி ஆயிட்ட திரும்ப நீ விளையாடணும், வரணும், லைவ் பண்ணணும்னா
இந்த கேமை மேல விளையாடு, அப்போதான் நீ வந்து லைவே பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்சர்ட்ல பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்தது. இது இன்ட்ரோ கேமு, உள்ள இன்னும் வந்து 7-8 கேம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த 7 கேமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த செட்டப்பும் பிடிச்சது, ஒரு பாக்ஸ் குள்ள நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் இந்த 7 கேமு எனக்கு பயங்கர பிடிச்ச கேம். ஏன்னா சின்ன வயசுல அடி வாங்காத அடியில் இந்த கேம்லாம் விளையாடி தருமாட்டி விழுவோம். நான் இது வரைக்கும் அது விளையாடுனதே கிடையாது. எப்படி விளையாடுவாங்க என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ரொம்ப லேட்டாக தான் இப்போ ஒன்று இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் விளையாடி ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணி பழுக்க வச்சேன். அடிக்கிறதுப்பா நல்லா இருக்கும். அது மாடியில் மொட்டை மாடியில் வச்சு 7 அடிச்சுட்டு அது அடிக்கணும், அது பிடிக்கணும். ஆனால் இல்லை எனக்கு என்னன்னா ஈஸியாக இருக்கு ஒருத்தருக்கு. இப்போ வந்து அவங்க பக்கத்துல என்ன அடுக்கிறப்ப டப்பு டப்புன்னு அடிச்சிடலாம். இது வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பால் பட்டு இவரும் அது எட்ட போகலையா ஓடி போய் எடுக்கிற மாதிரி அந்த கேப்ல இவங்க அடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பக்கத்துல இருந்தால் ஒருத்தரே வந்து ஈஸியாக ஜெயிச்சு ஜெயிக்கவே முடியாது. ஒன்று டிராவும் இல்லைனா ஒருத்தரே ஜெயிச்சுனுக்கிற மாதிரி இருக்கும். மேபி அது நிறைய தானே, ஒரு 4-5 பேராக விளையாடும் போது நல்லா இருக்கும். ரெண்டு பேருன்றதுனால நமக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு இன்னொன்று அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் அப்புறம் பென்சில்லாம் காட்டும் போது எனக்கு அதில் நமக்கு வந்துச்சு. அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும் போது அதில் ஒரு பல்ல கடிச்சு ஆன் பண்ணலாம், அது ஒரு வாசனை வரும், அந்த சவுண்டு, அது பொத்தி பொத்தி வச்சுப்போம் ஸ்க்ராட்ச் இல்லாமல் அவ்வளோலாம் பார்த்துப்போமா, அதெல்லாம் செம்ம மெமரி. ஆனால் நல்லா கேர்ள்ஸ் பண்ணுறது பாய்ஸ்லாம் அப்படியில் தரக்கலையா கீழே போட்டு நட்டு அந்த பெஞ்ச் இருக்கும், அதை வச்சு இப்படி தட்டினாதான் ஓப்பன் ஆகும். கேர்ள்ஸ்லாம் இந்த வாயில் வச்சு பொறுமையாக கழிச்சு நிற்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ பொறுமையாக இல்லை, பெஞ்சில் ரெண்டு தட்டு தட்டு குழந்தைக்கும் எல்லாம் கீழே கொட்டோம், அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவோம். அதேமாதிரி அந்த பூ போட்ட பென்சில் அது வந்து நாங்கள் தொடவே மாட்டோம். பூ போட்டு இது வரைக்கும் வாங்கினா ஞாபகம் இல்லை, வாங்கினதும் இல்லை. இப்படி அப்போ கேர்ள்ஸ் வாங்கலாம் பாய்ஸ் வாங்கலாம், அப்போ எதுக்கு அந்த பென்சில் கண்டிச்சு இல்லை மொத்தம் வாங்கியிருப்பாங்க. பட் நான் இது வரைக்கும் அது வாங்கினதே இல்லை. இங்கே நடராசி தான் எப்பவுமே. ஓகே, எங்களோட வீடியோ பற்றி இருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.